ஊடக ஒழுங்குபடுத்தல் பல பல பெயர்கள் வந்துவிட்டன பல வருடங்களாக. எப்படியோ இந்த அரசியலுக்கு வருபவர்கள் தாங்கள் தலைவர்களாக வந்தவுடன் இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தங்களுடைய அடிமனதில் வைத்திருக்கின்றார்கள். இதன் நிமித்தம்தான் தற்போது புதிதாக கொண்டு வரப்பட்ட ஊடக ஒழுங்குபடுத்தல் சட்டம். நிச்சயமாக அது வெல்லப்போவதில்லை. அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படித்தான் சட்டங்களை கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவர்களால் மறைக்கப்பட்ட விடயங்கள் மக்களுக்கு கொண்டு வரப்படப் போகின்றன. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, ஓரளவுக்கு வேலை செய்கின்றது, அங்கே வெளியில் வருகின்றது. இதற்கு பயந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஓரளவிற்கு அதற்கு கட்டுப்பட்டு வேலை செய்கின்றார்கள். ஒருவேளை இந்த ஊடக ஒழுங்குபடுத்தல் என்ற பெயரின் கீழ் இந்த அவர்கள் கொண்டு வரக்கூடும் இந்த ஆர்டிஐ மூலம் சில தகவல்களை கொடுக்க முடியாது, தேவையில்லை, ஏதோ ஒன்றை செய்வார்கள். அது மாத்திரமல்ல, நிச்சயமாக இந்த சட்டம் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படும். எந்தவித அய்மிச்சங்களும் அதில் இல்லை. பழிவாங்குவார்கள். அரசாங்கத்தில் பதவியில் உள்ளவர்கள் நிச்சயமாக, அது பத்திரிகையாக இருக்கட்டும், ஊடகவியலாளராக இருக்கட்டும், அல்லது கட்டுரையாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை பயப்படுத்தி வைத்திருப்பார்கள். தற்போதும் அதுதான் நடைபெறுகின்றது. இங்கே ஒன்றும் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. கௌரவ ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அங்கே ஒவ்வொரு காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் மக்களை பயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அங்கே ஒரு ஆணைக்குழு அமைத்து இவர்கள் பயப்படுத்துவது, இவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி சுயாதீனமாக மக்களை விடுவார்களாக இருந்தால் எல்லோரும் பல விடயங்களை சொல்லுவார்கள். இங்கே பெயருக்குத்தான் சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் சரிப்பட நீங்களாக கொண்டு வந்த ஆணைக்குழுக்களை சரிவர நடத்துங்கள் என்று சர்வதேசம் அவர்களை கேட்கின்றது. எல்லாவற்றுக்கும் சாதகமான பதிலை அளிக்கின்றார்கள். அங்கே தமிழர்களுடைய பிரச்சனை என்று சொல்லும்போது எங்களை காட்டிக் கொடுக்கும் தமிழர்களும் இருக்கின்றார்கள். தமிழர் தமிழ் இனத்திலே அவர்களை தங்கள் பக்கம் வைத்து கொண்டு அவர்கள் ஊடாக செயற்பாடுகளை செய்கின்றார்கள். சர்வதேச சமூகத்திற்கு இது தெரியாது. அவர்கள் யோசிக்கின்றார்கள், ஓ இவர்களும் தமிழர்கள் தானே, அங்கே அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என்பதை சர்வதேச சமூகம் தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லை. அப்படி தெரிந்தாலும் சில நாடுகள் அதை பாராமுகமாக விட்டுவிடுகின்றது. உதாரணத்துக்கு சீனாவை எடுத்தால் சீனாவுக்கு எங்களுடைய பிரச்சனை தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் அவர்கள் தங்களுடைய நலன் கருதியும் தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்காகவும் கொழும்பிலும் சரி தெற்கிலும் சரி வேறு எங்கும் இங்கே கூட காலூன்ற பார்த்தார்கள். ஆனால் அதுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்தபடியால் இன்னமும் முழுமையாக நடைபெறவில்லை. இதே மாதிரித்தான் பல நாடுகள் இருக்கின்றன. தமிழர்களுடைய பிரச்சனைகள் நன்றாக தெரியும். ஒரு இனம் ஒடுக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது, நித்தமும் அந்த இனம் தங்களுக்கு தங்களுடைய உரிமைகள் இல்லாமல் நித்தமும் அவர்கள் மனதில் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூட தெரிந்து வைத்து கொண்டும் அதை தெரியாத மாதிரி பல நாடுகள் இருக்கின்றது. நாங்கள் இதற்குள்ளால் எப்படியும் இன்று நேற்றல்ல, இப்போது 80 வருடங்கள் ஆகிவிட்டது. 80 ஆகினாய் என்ன, 100 வருடங்கள் ஆகினாய் என்ன, நிச்சயமாக தமிழர்கள் ஓயப்போவதில்லை. தங்களுடைய சுய நிர்ணயம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஓயப்போவதில்லை. எங்களுக்கு எங்களை நாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படுத்தப்பட வேண்டும். அது அரசாங்கமாக ஏற்படுத்தினால் அவர்களுக்கு லாபம். ஆனால் இதை விடுத்து ஒருவேளை சர்வதேச சமூகத்தின் நிர்பந்தத்தில் அந்த அதிகார பரவலாக்க இருக்கட்டுக்கும் அல்லது வேறு எந்த விடயமாக இருக்கட்டுக்கும் வருமாக இருந்தால்
அது மீண்டும் அதை கண்காணிப்பதற்கு அவர்களே வர வேண்டும். ஏனெனில் 13வது திருத்த சட்டம் என்று ஒன்று வந்தது, இந்தியா அதற்கு உத்தரவாதம் கொடுத்தது, நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே இந்த அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகள் அதை ஏமாற்றிக்கொண்டே போகின்றார்கள். ஒரு குட்டி நாடு அந்த பெரிய நாட்டை எப்படியோ தன்னுடைய தந்திரோபயத்தால் ஏமாற்றி கொண்டு தான் போகின்றார்கள். அந்த நாடு தான் வெக்கி தலை குனிய வேண்டும். உண்மையில் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த விடயத்தை என்றோ கையாண்டிருக்கலாம், முடித்திருக்கலாம். இப்போதும் அதை தட்டி கொண்டு போகின்றார்கள். தமிழ் மக்கள் 100% அண்டை நாட்டுக்கு சார்பாக இருந்தார்கள், தற்போது பிரிந்து நிற்கின்றார்கள் என்பதை நான் சொல்லி தெரிய தேவையில்லை, பலருக்கு தெரியும். எனவே இந்த இடத்தில் அவர்களுடைய, தமிழ் மக்களுடைய, எங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு எவ்வாறு எங்களுடைய பலத்தை இழக்க பண்ணினார்களோ அவர்களே நின்று செய்து தர வேண்டும். இந்த இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எமக்கு எதுவும் கிடைக்காது என்பது இன்று நேற்றல்ல, 80 வருடங்களாக கண்ட உண்மை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சர்வதேச சமூகம் இறங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.